கோடீஸ்வராய நமக. வணக்கம். அந்த வசந்த கால நினைவலைகள் புறவிப்பாளையத்தில் அந்த தெய்வீக சன்னிதானத்தில், கோடி பகவானின் சன்னிதானத்தில், அவருடன் எனக்கு ஏற்பட்ட அந்த பௌதிக நிலை அனுபவங்களும், அதற்கு பிறகு அவர் கொடுத்த அதிசயமான தெய்வீகமான அனுபவங்களும், இந்த வசந்த கால நினைவலைகளெல்லாம் எனது கடந்த காலம் என்று சொல்ல முடியாது, அது நிகழ்காலம் என்று சொல்ல முடியாது, அது எதிர்காலம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஆன்மா, ஆன்மா நிலையானது, அந்த காட்சிகளெல்லாம் நிலையானது, காலத்திற்கும் கருத்திற்கும் அதீதமான தூரமுடையவை, அவைகள் காலத்தின் கணிப்பிற்கும் கருத்தின் கணிப்பிற்கும் உட்படாதவைகள். அந்த அனுபவங்கள், அந்த அனுபவ அலைகள், அந்த வசந்த கால நினைவலைகள், அந்த தெய்வீக அலைகள், அந்த புனித புறவிப்பாளையத்து கோடி பகவானின் வசந்த கால நினைவலைகள் என்றுமே எனது மனத்திலும் ஆழ்மாவிலும் ஆழ்மனதிலும் ஆழமாக பதிந்து நிற்கும். ஏனென்றால் அவைகள் முக்காலத்திற்கும் உடன்பட்டதல்ல, அவைகள் நிகழ்காலமும் அல்ல, கடந்த காலமும் அல்ல, எதிர்காலமும் அல்ல. ஆன்மா எப்படி நிலையானதோ அதுபோலவே அந்த காட்சிகளும் நிலையானது. ஒன்றிரண்டு அனுபவங்களை கூறி இந்த தொடரை முடிக்கின்றேன். அடுத்தடுத்த தொடர்களில் தொடர்ந்து அனுபவங்களை கூறுகின்றேன். அது 1991 வருடத்தின் கடைசி மாதம் அல்லது கடைசி மாதத்திற்கு முதல் மாதமாக இருக்கும். உத்தேசமாக 1991 வருடத்தின் கடைசி மாதங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது நான் புறவிப்பாளையம் கோடி பகவானின் சன்னிதியை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது, ஒரு உயரமான அன்பர், நல்ல சிவப்பாக இருந்தார், நல்ல உயரமாக இருந்தார், அதாவது ஒரு 5.5 அடி, அதுக்கு மேலே கொஞ்சம் உயரம் கூட சொல்லலாம், நல்லா உயரமாக இருந்தார், சிவப்பாக இருந்தார், ஸ்டவுட்டாக இருந்தார். அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அவரோட எதிர்பாராத விதமாக எனக்கு சந்திப்பு ஏற்பட்டது. அதாவது புறவிப்பாளையம் போனப்போ கோடி பகவான் சன்னிதியை நோக்கி போகிறப்போ அந்த கடை வீதி கார்னரில் அவரோட சந்திப்பு எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அவர் கோடி பகவானின் மகிமைகளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு இன்சிடெண்ட் சொன்னார், அதாவது அவர் இன்னொன்று சொன்னார். அவர் வந்து அதுக்கு முன்னால் பல 2-3 வருடங்களுக்கு முன்னால் புறவிப்பாளையம் அரண்மனையில் டிரைவராக வேலை பார்த்தேன்னு சொன்னார். அவர் அவரோட அனுபவம் ஒன்று சொன்னார், அதாவது நான் சந்தித்ததுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னால் அவர் வந்து தாத்தா பாப்பாக்க அடிக்கடி போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஏதோ ஒரு, அதற்கு பிறகு பல சந்திப்புகளுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தின், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக, நான் ஒரு தொடரில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது நான் வந்து போனப்போ சந்நிதியை லாக் ஆகியிருந்தது, பின்னால் வந்து அந்த அரண்மனையின் பின்பக்கம் உள்ள சைடில் உள்ள குழாயோடய ஏறலான்ட்டு நினைக்கிறப்ப ஒரு அம்மையார் வந்து கதவை திறந்தாருன்னு எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு தெய்வீக அனுபவம், அதிசயமான அனுபவத்தெல்லாம் ஏற்கனவே பழைய தொடரில் சொன்ன பார்த்தீங்களா. அதே மாதிரி இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் பின்பக்கம் அந்த குழாயை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு ஏறியிருக்காரு. ஏறி போய் தாத்தா அந்த மாடி வழியாக போய் சுற்றி வந்து இந்த பகவான் சன்னிதிக்கு போயிருக்காரு. போன உடனே அப்படியே ஒரு வந்து அப்படியே பயங்கரமான அதிர்ச்சி ஆகிட்டார். அதாவது வாழ்க்கையில் இவர் அந்த மாதிரி அதிர்ச்சியை அனுபவித்ததே கிடையாது, அந்த மாதிரி அதிர்ச்சியை அனுபவித்து விட்டாராம். அவர் தொடர்ந்து சொன்னார், அதாவது பகவான் சன்னிதி அந்த மாடி அந்த பின்பக்கம் வந்து அந்த குழாயோடைய ஏதோ சம்திங் ஏதோ ஒன்றில் ஏறி போய் அந்த மொட்டை மாடியில் ஏறி சுற்றி வந்து பகவான் சன்னிதியை பார்த்தப்ப இவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவான் தாத்தா கோடி தாத்தா வந்து அந்த ஒரு நவகண்ட யோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அவர் உடம்புல வந்து பல பல துண்டுகளாக பிரிஞ்சிருக்கான், தலைவேறு கால்வேறு கைவேறு அப்படின்னு பிரிஞ்சிருக்கான், ஒரு 7-8 துண்டாக பிரிஞ்சிருந்ததான். இவர் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே அவருக்கு குளநடுங்கி போச்சான். இவருக்கு போகவும் முடியல, நிற்கவும் முடியல. அந்த மாதிரி சமயத்தில் எப்படியோ ஒரு 5 நிமிஷம் தம் கட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டோ ஏதோ ஒரு ஓரத்துலையோ அப்படி நின்றுருந்துருக்காரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பகவான் தாத்தா தன்னுடைய உடம்புகளை கூட்டி இயல்பான நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை சொல்லி கோடி பகவானின் மகிமையை சொல்லி என்கிட்ட வேந்துட்டு இருந்தார். இது நடந்தது 1991 வருடத்தின் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். உத்தேசமாக இது முடிஞ்சிருச்சா, இதற்கு பிறகு ஒரு 19-20 வருஷம் கழித்து, அதாவது 2011 வருஷம் வாக்கில், நானும் அங்கே வந்து அதாவது பொள்ளாச்சி பக்கத்தில்
மஞ்சம்பாளையம்ட்டு ஒரு வில்லேஜ், அது கூட வந்து நம்ம படவச்சேரி சுவாமியோட பிறந்த ஊர் அது மஞ்சம்பாளையம்ட்டு. அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர் எனக்கு பழக்கமானார். அதாவது அந்த ஊரில் சம்மந்தப்பட்ட பெரியவர். அவர் வந்து புறவிப்பாளையம் கோடி பகவான் சன்னதிக்கு அடிக்கடி வருவார். அவரை நாங்கள்லாம் மஞ்சம்பாளையம் சுவாமின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியும் கோடி பகவான் பக்தர்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஒரு 25% அந்த வர்ற பக்தர்கள், ஒரு 25% மக்களுக்காவது அவரை பற்றி தெரியும் மஞ்சம்பாளையம் சுவாமின்னு சொல்லுவோம். அவர் எனக்கு பழக்கமானார். அவர் பழக்கம் வரப்போ ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணோம், அதாவது இது நடந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் இன்சிடென்ட் சொன்ன பாருங்கள், அந்த டிரைவர் அண்மனையில் டிரைவராக இருந்தார். அவர் வந்து கோடி பகவான் அப்படியே அந்த பின்பக்கம் ஏறி போனப்போ அந்த பல பல துண்டுகளாக தாத்தா நவகண்ட யோகத்தில் இருந்தார் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காட்சியை பார்த்தார்ல, அவர் நேரடியாக சொன்னார். இது முடிஞ்சு போச்சு, 91 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறது இந்த மஞ்சம்பாளையம் சுவாமியை பற்றி நான் சொல்கிறது எப்பன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப அதாவது ஒரு 19-20 வருஷம் கழிச்சு 2011 வச்சுக்கோங்களேன், 2011 வருஷம் இடைப்பட்ட மாதங்கள், அதாவது ஆரம்பகால மாதங்களும் இல்லை முடிவான மாதங்களும் இல்லை இடைப்பட்ட மாதங்களில் 2011 வருஷம், அதாவது 19 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 91 இந்த முதல் இன்சிடென்ட் நடந்தது, 2வது வந்து 2011, அதாவது ஒரு 20 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். 20 வருஷம் கழித்து இந்த இது அவர் எனக்கு பழக்கமானார். நானும் அவரும் ஒற்றுப்ப என்ன பண்ணோம், இது படவச்சேரி போய் படவச்சேரி பகவான் படவச்சேரி சித்தர் ராமலிங்க சுவாமிகள் இருக்காரில்ல, அவர் வாழ்ந்த இடம் அது. அந்த இடத்துல கோயிலெலாம் அனுப்பியிருக்காங்க. அந்த கோயிலெல்லாம் அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு வந்து நாங்கள் அங்கேயும் ஸ்டே பண்ணோம். அப்போ நைட்டு வந்து நாங்கள் 2 சேர் போட்டு உட்காந்து அந்த திறந்த வழியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர்கிட்ட வந்து இந்த அனுபவத்தை சொன்னேன். அதாவது என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 20 வருஷம் முன்னால் நான் வந்து இந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டதுங்க. அவர் வந்து டிரைவர்னு சொன்னார், நல்ல உயரமாக இருந்தார், சிறப்பாக இருந்தார், ஸ்டவுட்டாக இருந்தார். அவர் டிரைவராக இருந்தேன்னு சொன்னார். அவர் வந்து தாத்தா பின்புறம் வழியாக ஏறி ஏதோ ஒரு காரணத்தினால ஏறி பார்த்தப்ப நவகண்ட யோகத்தில் தாத்தா இருந்தாங்கன்னு சொன்னார்ன்னு அவர் நேரடியாக சொன்ன அனுபவத்தை நான் மஞ்சம்பாளையம் சாமிகிட்ட சொன்னேன். அப்போ மஞ்சம்பாளையம் சாமி சொன்னார், அதோட பின்னணி அது சம்மந்தப்பட்டவைகளை விவரமாக என்னிடம் விளக்கினார். அவர் என்கிட்ட மஞ்சம்பாளையம் சாமி என்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அது என்ன எதனால் அந்த சம்பவம் எழுந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரைவர்னு சொன்னால அரண்மனையில் வந்து டிரைவராக இருந்தாருன்னு சொன்னால, அவர் பின்பக்கம் ஏறி பார்த்தப்ப தாத்தா நவகண்ட யோகத்தில் இருந்தாருன்னு சொன்னால, அதுக்கு 2-3 நாள் முன்னால் அந்த டிரைவர் வந்து தாத்தாவை பார்த்தப்ப அந்த டிரைவர் வந்து ஒரு நல்ல வாட்ச் கட்டியிருந்தாராம். அந்த வாட்சை தாத்தா வாங்கி வச்சுட்டாங்களாம். அந்த வாட்சை எடுக்கிறதுக்காக தான் இவர் வந்து அரண்மனையை முன்புறம் பூட்டியிருந்தப்ப பின்பக்கம் வழியாக போய் தெரியாமல் திருட்டுத்தனமாக மேலே ஏறி இந்த வாட்ச் எடுக்கலான்னு பிளான் பண்ணி போயிருக்காரு. போனப்போ தான் வந்து தாத்தா நவகண்ட யோகத்தில் இருக்காங்களாம். அவர் அதிர்ச்சியாகி 5 நிமிஷம் ஒதுங்கி நின்னார். அதுக்கப்புறம் தாத்தா அசம்பிள் ஆகி நவகண்ட யோகத்துலேருந்து திருப்பி ரிட்ரீவ் ஆகி சேர்ந்து அவரை கூப்பிட்டு அந்த டிரைவரை கூப்பிட்டு சொன்னாங்களாம். அதாவது இதை வந்து தாத்தா வந்து இது அவருக்கு சாபம் விட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ அவரோட வினைப்பயன். அவரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீ வந்து உனக்கு கஷ்டம் இருக்கு, உனக்கு வந்து சாப்பாட்டுக்கு இருக்கும், உனக்கு என்னமோ சாப்பாட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு சாபம்னு சொல்ல முடியாது, அது ஏதோ அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டோ அல்லது ஒரு விதியின் வசமான ஒரு பனிஷ்மெண்ட்டோ கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த விதியோட அமைப்பு ரீதியில் தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க. அவரை கூப்பிட்டு ஒதுங்கியிருந்தவரை கூப்பிட்டு தாத்தா அசம்பிள் ஆகி அவரை கூப்பிட்டு, உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருக்காது போ அப்படின்ட்டாங்களாம். அதாவது அவருக்கு பெரிய வகையான முன்னேற்றங்கள் இருக்காது, ஆனால் சாப்பாட்டு கஷ்டம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவர் அது வந்து ஒரு சாபமும் இல்லை அதே சமயம் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படி சொன்னாங்களாம். உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருக்காது போ அவ்வளோதான் இப்படியே சொன்னாங்களாம். அதாவது சாப்பாட்டு கஷ்டம் இருக்காது பட் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காதுங்கிற ஒரு அர்த்தத்தில் சொன்னாங்களாம் அப்படின்னு இந்த காட்சியை எனக்கு வந்து மஞ்சம்பாளையம் சுவாமி விளக்கினார். இன்னும் பல தெய்வீகமான அதிசயமான நேரடியான அனுபவங்களை அடுத்தடுத்த தொடர்களில் உங்களுக்கு தெரிவிக்க ஆவலாக உள்ளேன். ஆத்ம நன்றி.